நான் முதல்ல சொல்லிட்டேன், எழுதும் போதே தோழர் எழுதி சொல்லும் போதே தோழர் நாங்கள் தான் புக்கப் போடுவோம் சரி அப்படின்ட்டாங்க. அது ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லுவார், சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர் கண் அப்படின்னு. அதாவது உயர்ந்ததன் தாங்கணும்னா பாகுபாடு பார்க்காம ஒருவரப்பா நீதி வழங்காம நீங்கள் வந்து எவ்வளோ ஆட்சி செய்கிறானோ அந்த மண் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருப்பார். அது இப்போ 2014 அது தடம் புரண்டுச்சு. மகாத்மா மண்ணில் மதவெறிங்கிறது 2002 கோத்ரா 2000 பேர் செத்ததா செய்தி, அந்த படம்லாம் மறக்க முடியாது. ஒருத்தன் அப்படியே அதுக்கு நீதி கிடைச்சது, 2000 பேர் அவனே குத்துக்கிட்டு செத்தான், யாருமே கொல்லலை. முக்கியமாக அந்த ஜாபருங்கிற முன்னாள் காங்கிரஸ் அமைச்சரை அவரே வெட்டிக்கிட்டு செத்துட்டாரு. அந்த அம்மா வந்து வழக்கு போட்டது தப்பு. அது மாதிரி ஒரே ஊரில் 67 பேர் செத்துருக்காங்க, அந்த 67 பேரும் அவங்களே வெட்டிக்கிட்டு செத்துட்டாங்க. இந்த மண்ணில் தான் இப்போ வாழ்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நீதி, அப்போ எப்படா செத்தான், அதாவது குற்றமே செய்யாமல் குற்றம் நடந்திருக்கு, யாருன்னு சொல்லாமலே தெரியாமலே குற்றம் நடந்திருக்குங்கிறத அவங்க கொண்டு வராங்க. இந்த மண்ணில் தான் நம்ம வாழ போகிறோம், இந்த மண்ணில் தான் நம்ம இருக்க போகிறோம். அப்போது இந்த புத்தகம் எதை சொல்லுதுன்னா, மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு ஹிட்லர் ஆட்சியை நீங்கள் வந்து எப்படி அவங்க வந்து செயல்படுத்தி கொண்டு போகிறாங்கிறத சொல்லாமல் சொல்கிற ஒரு நூல் தான் மகாத்மா மண்ணில் மதவெறி. அது அழகாக வந்து அவர் நடையில் நம்மளை அப்படி கூப்பிட்டு போய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சொல்கிற ஒரு புத்தகம் தான் இந்த மகாத்மா மண்ணில் மதவெறி. எனக்கு ரொம்ப அவருடைய அந்த சாஃப்ட் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாத்மா காந்தியை சுட்டு படுகொலை செய்த கோட்சவின் வாரிசுகளுக்கும் அவர்களது சிந்தனைகளுக்கும் இந்திய மொழியில் இடமில்லை என்று சூழ்நிலைக்கும் ஒரு உறுதி மொழியை அன்னைக்கு தான் எடுத்தாங்க. அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அதான் ஒரு பக்கம் ஒரு போலீஸ்காரன் வந்து கோட்சியை பேச சொல்லாதாங்கிறான், இங்கே நம்ம ஊர் கோயம்புத்தூர் நம்ம ஊரில் தானே இருக்கு, நம்ம ஊர் பக்கம் தானே, அங்கே ஒருத்தன் சொல்கிறான் கொஞ்சம் அப்படியே நமக்குலாம் கொஞ்சம் என்னடா எங்கே போயிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் வந்துட்டாங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு நடு வீட்டுக்கு வந்துட்டான். முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் இந்த சூழ்நிலைத்தது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அது வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இதை வந்து இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கார் அண்ணன் ஜிஆர் வந்து இதில் வந்து நல்லாவே பதிவு பண்ணியிருக்காரு. பகத்சிங் எழுதின ஏன் நானே நாத்தியன் நானேன், அது வந்து மொழிபெயர்த்தது ஜீவான் தோழர் ஜீவா பண்ணுறாரு, அதை வெளியிட்டது பெரியார். இந்த ரெண்டு பேரையும் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் ஆனது இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் வந்து உள்ள ரொம்ப நல்லா சொல்லிட்டு போயிருப்பார் இந்த மகாத்மா காந்தி மண்ணில் மதவெறிங்கிறத. இன்னைக்கு இந்த நூல் ரொம்ப அவசியம். அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் 100வது ஆண்டு கொண்டாட போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அவங்க நிறைய குறிக்கோளோடு வராங்க. அந்த குறிக்கோளுக்கு இதெல்லாம் தடைக்கல்லாக இருக்கிற ஒரு புத்தகமாக தான் நம்ம பார்க்குறோம். இதுபோல் இந்த புத்தகங்கள் இது போன்ற நூல்கள் இன்னும் போல் நீங்கள் வந்து எத்தனை எழுதினாலும் நக்கின் போடாத தயாராக இருக்குது.